காலையில எழுந்ததும் சாமிய கும்பிடுறேன்னு அம்மன் முன்னாடி மத்தியானம் வரைக்கும் நிக்கிற. உன்ன தவிர இந்த வீட்டுல யாருமே இல்ல நினைச்சிட்டு இருக்கிய? ஐயோ அத்தை, அப்படி இல்ல. பகவான நம்ம கும்பிட்டா நிச்சயமா நம்ம கேக்குறத கொடுப்பாரு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்ட அத்தை. ஐயோ, இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை! இதையே சொல்லிக்கிட்டு நான் ஏதாவது வேலை சொல்லிட்டா கோவிலுக்கு போனோம், சாமி கும்பிடணும், எதையாவது ஒண்ணு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்ப கர்ப்பமா வேற இருக்கியா? சொல்லவா வேணாம்? போ, சாமி கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கு போ. நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறேன். வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒத்தாசையா இருக்கணும்னு அவளுக்கு தோணுதா? வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, வேலை வைக்காமலாவது இருக்கலாம்ல, அதுவும் இல்ல. பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. நானே கஷ்டப்பட்டு இருக்க. என்ன காயத்ரி, சாப்பிட்டியா? இல்லங்க, இனிமேதான் சாப்பிடணும். இந்த நேரத்துல கூட சரியா சாப்பிடாம இருந்தா எப்படி? டாக்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க சொல்லிருக்காரு. அது ஆமாங்க, எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தாதாமா, பிறக்க போற நம்ம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு வேற தெரியல. எதுவா இருந்தா என்னங்க, நம்ம குழந்தை தானே. சரி, நீ சாப்பிட்டு ஓய்வெடு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ஆ சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. மா, நான் போயிட்டு வந்துடுறேன். மா, காயத்ரிய பத்திரமா பாத்துக்குங்க, அவ சாப்பிடாம வேற இருக்கா. அவளுக்கு ஏதாவது சாப்பிட குடுத்துட்டு பக்கத்துல இருந்து சாப்பிடும் வைங்க, இல்லனா சரியா சாப்பிடவே மாட்டா. மாத்திரை மருந்து ஒண்ணு விடாம சாப்பிட வைங்க. பிரசவ நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு, இவ இப்ப போய் அலட்சியமா வேற இருக்கா. என்னம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் எதுவும் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னமோ உலகத்துல உன் பொண்டாட்டி மட்டும்தான் கர்ப்பமா இருக்கிற மாதிரி, நான் புள்ள பெத்துக்கல, எனக்கு எல்லாம் பாத்துக்க தெரியும், நீ போ. சரி சரி, அழுத்துக்காதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. காயத்ரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, சாப்பிடு. சரிங்க. என்ன சாப்பிடுறிய? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாத்தே, நானே சாப்பிட்டுக்கிறேன். என் பையனுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாங்க. என் அண்ணன் மொத்த சொத்தையும் எழுதி தரேன், என் பொண்ண உன் பையனுக்கு கட்டி வைன்னு கேட்டாரு. ஆனா இவ ஒண்ணுமில்லாத ஒன்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கண்ணல மண்ணை தூவிட்டான். என்ன மாயம் பண்ணி என் புள்ளைய மயக்கினியோ? யாரு வேண்டாம், நீ மட்டும் போதுன்றான். உன் வீட்டுல நல்ல வசதியா பையன் கிடைச்சா வளைச்ச போட்டுன்னு சொன்னாங்களாக்கும். அத்தை, நாங்களும் நல்ல ஒழுக்கமான குடும்பம் தான், ஏதோ நிலைமை சரியில்லை, அதான் நீங்க கேட்ட வரதட்சணையை கொடுக்க முடியல. என்ன வர வர வாய் நீளுது? என்னதான் இருந்தாலும் நீ நேத்து வந்தவ, நான் அவனோட அம்மா, அதை ஞாபகத்துல வச்சு பேசு. ஒன்ன சொல்லி தப்பு இல்லம்மா, உன்னை வளர்த்த லட்சணம் அப்படி. அம்மா, உங்க அம்மா வரதா சொன்னியே, எங்க ஆளையே காணோம்? சாப்பாடு நேரம் வேற ஆச்சு. அம்மா பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் நாலஞ்சு நாள்ல வந்துருவாங்க அத்தை. இனிமே அவங்களுக்கு சேர்த்து வடிச்சு கொட்டணுமாக்கும். சரி சரி, வந்து சாப்பிடு, இல்லனா புள்ளத்தாச்சி பொம்பளைய மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு எல்லாரும் பேசுவாங்க. நீங்க அங்கே வைங்க அத்தை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் துணிய ஊற வச்சிருக்கேன், அத அலசி போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடு. அதிசயமா கர்ப்பமா இருக்க. பெருசா இவ ஒருத்திதான் புள்ள பெத்துக்க போற. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் ஒருத்திதான் பாக்கணுமா என்ன? ஆ
கூடாதம்மா. ஏதாவது நடிச்சுக்கிட்டே நடந்தா இப்படிதான் நடக்கும். இப்படி சாஞ்சு உட்காரு, சாஞ்சு உட்காருமா. வயத்துல அடிபட்டுச்சாமா? ஐயோ, வயத்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியலையே. அம்மாடி, இப்படி இப்படி வந்து உட்காருமா. இங்க பாரு, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ. நான் போய் யாரையாவது தொலைக்க கூட்டிட்டு வரேன். என்ன இருமா, இங்கே இரு, கொஞ்சம் இரு, வந்துடுறேன். என்ன சிரிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. என்ன வேணும்? என்னடா, டாக்டர் என்ன சொன்னாரு? தெரியும், டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னு தெரியும். இவர் மட்டும் என்ன புதுசா பார்வை வரப்போது நான் சொல்லிருப்பாரு. எத்தனை டாக்டர் கிட்ட காட்டியிருப்ப, எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்புறம் ஏண்டா திரும்ப திரும்ப போய் காசை வீணா செலவழிக்கிற? பெரிய மனுஷி, ஏதோ சொல்லிட்டப்பா, எப்படியாவது போங்க. காயத்ரி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, அவங்க எப்பவுமே அப்படித்தான். பரவாயில்ல, விடுங்க. அத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா படபடந்து பேசுவாங்களே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வராரு, அவரு உன் ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேப்போம். அதுக்கு முன்னாடி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத, பேசாம படுத்து தூங்கு. குழந்தைய தூங்கவே, காயத்ரி இரு வர. தெரிஞ்சு போச்சு, பேசாம விவாகரத்து பண்ணிடு. என் அண்ணன் பொண்ண உனக்கு கட்டி வச்சிருக்கேன். முந்தான நாள் கூட என் அண்ணன் ரிஷி மட்டும் அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணட்டும், அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீ என்னடா சொல்ற? மா, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு இப்படி ஆயிருந்தா அவ என்ன விட்டுட்டு போயிருப்பாளா? இல்ல உனக்குதான் இப்படி ஆயிருந்தா நான் தான் உன்ன விட்டுட்டு போயிருப்பானா? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது அன்பு, நன்றி, பாசம் இருக்கணுமா? சரிடா, ஏற்கனவே இவ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இப்ப கண்ணு வேற தெரியாம போயிடுச்சு. எல்லா வேலையும் நான் ஒருத்தி மட்டும்தான் பாக்கணும். போதாத குறைக்கு குழந்தை வேற, நான் எப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிறது? வேணும்னா வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் ஒன்னு வச்சுக்கலாம், இல்லனா நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். டேய், நீ ஏண்டா வீட்டை விட்டு போகணும்? இது உன் வீடுடா. நான் சொல்றத சொல்லிட்டேன். இவளை வீட்டுல வச்சுக்கிறதோ வச்சுக்காததோ உன் விருப்பம். என்ன யோசிக்கிறீங்க?
ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சோழி போட்டு பார்த்ததுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. ஜாதகமும் நன்னாதான் இருக்கு. ஐயா, நாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? மனுஷனால முடியாதத நீங்க கடவுள்கிட்ட தான் கேட்கணும். குருவாயூர், கும்பகோணம், திருவிடை மருதூர் போன்ற புண்ணியஸ்தலங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. நிச்சயமா உங்க மனைவிக்கு கண் பார்வை கிடைக்கும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமா, நீங்க போய் பூ, பழம், தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வாங்கோ. திருஷ்டி கழிச்சிடலாம். நீங்கள் சத்த நேரம் வெளியேறுங்க. போங்கோ. என்னம்மா இதுல நிறைய பணம் இருக்கு, நீ தெரியாம நிறைய கொடுத்துட்ட. தெரிஞ்சுதாங்க ஐயா கொடுக்கறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல செய்தி கேட்டிருக்கேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா கோயிலுக்கும் போறேன். அங்க போறதுனால எனக்கு பார்வை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். இல்லனா என் விதியை நினைச்சுட்டு நான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். என்னமா சொல்ற? ஆமாங்க ஐயா, எனக்கு கண்ணு தெரியாம போனதுனால என் அத்தையும் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. அதையெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி நானே இந்த லோகத்தை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத, நின்ற நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் சொன்னபடி புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. புரியுதுங்க ஐயா, அந்த ஈஸ்வரனே கதினே கோயில் கோவில சுத்த சொல்றீங்க. ஆனா நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படும் போது எந்த கடவுளும் என்ன காப்பாத்த வரலையே. இப்ப மட்டும் கோவில் கோவில சுத்தி எனக்கு என்ன ஆக போகுது? நீ விரக்தியில பேசுற. அந்த பகவான் அவரோட பக்தனை கைவிட மாட்டார். அம்மா நீ ஒன்னு செய். காஞ்சிபுரம் பெரியவா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நீ உன் குடும்பத்தோட அவரை போய் பாரு. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்னாலதான் யாரையும் பார்க்க முடியாதே, அவரை மட்டும் நான் எப்படி பாக்குறது? நீ அங்க போ, நிச்சயமா அவரை நீ பாப்ப. நமஸ்காரம் பெரியவா. சிவமா இருக்கும். குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கள் பெரியவா? குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. அது சரி, பெத்தவ பிள்ளைய பார்த்தா தானே பொருத்தமான பேரை வைக்க முடியும். பெரியவா, கீழே விழுந்த தலையில அடிபட்டதுனால இவளுக்கு பார்வை போயிடுச்சு. பெரியவா நீங்க தான் எப்படியாவது இவளுக்கு கண் பார்வை வரா மாதிரி பண்ணணும். போன பார்வை திரும்பி வரணும்னா மருத்துவத்தானே போய் பார்க்கணும். இங்க வந்தா எப்படி? எல்லாரையும் போய் பார்த்துட்டோம் பெரியவா. பணம் செலவானதுதான் மிச்சம். இவளுக்காக நான் போகாத கோயில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக என் புள்ள தினம் தினம் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். என் பிள்ளைக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். உன்னோட அண்ணா சுகுமாரனும் அவளோட பொண்ணும் எப்படி இருக்கா? நீ அவளை போய் பார்த்தியா? ஆத்துக்கு போன உடனே போய் உங்க அண்ணாவை பார்த்து ஆறுதல் சொல்லு. அவருக்கு தொழில ஒரு பெரிய நஷ்டம் வரப்போறது. சொத்தை எல்லாம் அவரை இழக்கிற நேரம் வந்துடுத்து. பணமும் பொருளும் நிரந்தரமானதில்லை. அவ உன் பிள்ளையாண்டம் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்கே, அதுதான் நிரந்தரமானது. அவகிட்ட இருந்து அவனை பிரிச்சுட்டா அவ வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? அத்து மேல எந்த தப்பும் இல்ல பெரியவா. நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு பார்வை போயிடுச்சு. இந்த குருடியோட இவரால எப்படி வாழ முடியும்? என் விதி இதுதான்னா யாரால மாத்த முடியும்? எனக்கு என் குழந்தைய பார்க்க முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். உன்னோட வாழ்நாள் முழுவதும் நீ புண்ணியத்தை மட்டும்தான் பண்ணிருக்க, எந்த பாவமும் செய்யல. உனக்கு எல்லாம் நல்லது மட்டுமே நடக்க போறது, நீ கலங்காத. அந்த ஒரே நம்பிக்கையில தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பெரியவா. இப்ப என்ன, உன் முன்னாலதானே நிக்கிறேன். பாரு, யாரு உன்னை தடுக்கறா? என்னாலதான் பார்க்க முடியாதே. அப்படியா? பெரியவா ஜன்னல் எல்லாத்தையும் மூடு. சரிங்க பெரியவா.
மடத்தில் இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிடுங்க. விளக்க அணைக்க சொன்னேன். சரிங்க பெரியவா. இப்ப என்னம்மா தெரியுது? எதுவுமே தெரியல பெரியவா. எதுவுமே தெரியலையா? என்ன சொல்ற நீ? இருள்ல எப்படி எங்களால பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னால வெளிச்சத்துல பார்க்க முடியல. ஆனா இப்ப இருளாத்தானே இருக்கு. உன்னால முயற்சி பண்ணினா நிச்சயமா பார்க்க முடியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.